ஐ எம் விஸ்வநாதன். கேன்டீனில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேத்துக்கு மேலே நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க என் குழந்தைக்கு நான் எப்படி நான் ஃபுட்ஸு கொடுப்பணும் அதே மாதிரி தான் இப்போ எங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே நம்ம ஃபுட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாரத்தில் 5-6 நாளுமே வந்து நம்ம ஸ்கூலில் தான் சாப்பிட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இங்கே தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து வீட்டில் வந்து நம்ம கீரை கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வாரத்துக்கு 2 நாள் கீரை, அவங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி, அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இதெல்லாமே நம்ம வந்து வேறு எந்த ஒரு ஆடன் இது எதுவுமே போடாமல் நம்ம வந்து இங்கே இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுட் கலர்ஸு, அஜினமோட்டோ, இந்த சோடா சால்ட்டு, இது மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்லைங்க. என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்குறேனோ ஸோ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைக்கு ஃபுல்லாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம மெனுவில் வந்து ரெகுலராகவே ஒன்று டெசர்ட்ஸ் இருக்கும், இல்லை ஃப்ரூட்ஸ் இருக்கும். அது மாதிரி மார்னிங் ஜூஸஸ்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸஸ்ஸு, அந்த மாதிரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட்டோட விருப்பமும் அதே மாதிரி தாங்க. நம்ம குழந்தைக்கு வந்து எப்படி கொடுக்கணுங்கிற இதை சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாகவே வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு ஹெல்த்தியாக அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்.